ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயவர்களே. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் ஞாபக மறதி நோயாளர்கள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை எடுத்துக் கூறுங்கள். ஜெர்மனியில் ஞாபக மறதி என்று சொல்லப்படுகின்ற அல்சாமியர் நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக ஜெர்மனியின் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது 2020 ஜெர்மனியில் மொத்தமாக 1.8 மில்லியன் பேர் இவ்வகையான நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2050 இந்த எண்ணிக்கையானது 2.8 மில்லியனாக உயர்வடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், ஜெர்மனியில் வயதுகளுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து செல்கின்ற காரணத்தினால் இவ்வகையான நோயினால் பாதிக்கப்படுகின்ற எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளையில் 2020 வைத்தியசாலையில் மொத்தமாக 19,356 பேர் தங்கி வைத்திய சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் இதேவேளையில் இதில் ஆண்களுடைய எண்ணிக்கையானது 41.5% பெண்களுடைய எண்ணிக்கையானது 58.5% இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் 2020 இவ்வாறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய சிகிச்சை செய்வோருடைய எண்ணிக்கை 9,050 இருந்ததாகவும் இந்த புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார். தற்பொழுது அந்த போலீசார் நட்டகீடு செலுத்த வேண்டிய நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார். பெர்லினில் கொரோனா காலங்களில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்ட பெண்ணை இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் ஒருவர் வன்முறையை பயன்படுத்தியதால், அதாவது போலீசாரனுடைய நடவடிக்கையினால் இனத்தில் விழுந்த காரணத்தினால் இந்த பெண்ணானவர் இந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ததாகவும் இதேவேளையில் தற்பொழுது இந்த வழக்கை விசாரித்த பெர்லின் நகர நீதிமன்றமானது இந்த போலீஸ் அதிகாரிக்கு 2,500 செலுத்துமாறு பணத்தண்டனையை வழங்கியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஒரு தடை செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை போலீசார் கலைப்பதற்காக இவ்வகையான நடவடிக்கையுமே மேற்கொண்டதாகவும் தெரிய வருகின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ஜெர்மனி நாட்டில் பசுமை கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இன ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். பெர்லின் நகரத்தில் பசுமை கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இனவாத தாக்குதல் ஒன்றுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது பீலபெல்டில் நகரத்தினுடைய குறிப்பாக மிண்டன் லூபேக்க பிரதேசத்தின் பசுமை கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சஹினா கம்பீர் என்பவர் மீதே இவ்வாறான தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 30 இந்த பெண்ணின் மீது இனவாத அடிப்படையில் ஒரு நபர் கூடிய ஒன்றினால் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் இதேவேளை இவரை இனவாத அடிப்படையில் கேலியான வசனங்களை பேசி பரிகாசப்படுத்தியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தை இட்டு ஜெர்மனியினுடைய விவசாய அமைச்சர் செம் ஓஸ்டமையா அவர்கள் தனது அதிர்ச்சியையும் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் பின்னடைவை சந்தித்திருந்த ஏற்றுமதிகள் தற்பொழுது மேலெழுந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஜெர்மனியில் கொரோனாவை அடுத்த பிற்பாடு தற்பொழுது ஏற்றுமதியில் பாரிய அளவு உயர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுடைய உயர்ச்சியானது 4% அதிகரித்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மொத்தமாக அமெரிக்காவுக்கு ஜெர்மனியிலிருந்து 60 பில்லியன் பெறுமதியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் இது கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் பொழுது 21.2% உயர்ச்சியாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அடுத்தபடியாக சீனாவிற்கு 8.9 பில்லியன் யூரோக்கள் பெறுமதியான பொருட்களும் பிரித்தானியாவிற்கு
5.8 பில்லியன் பெறுமதியான பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், பிரித்தானியாவிற்கான இந்த ஏற்றுமதியுடைய வளர்ச்சியானது 22.6%, சீனாவிற்கான ஏற்றுமதி வளர்ச்சி 8.9% இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளை ரஷ்யாவிற்கான ஏற்றுமதியில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும், ஜெர்மன் நாட்டிலிருந்து மொத்தமாக 1.2 பில்லியன் யூரோக்கள் பெறுமதியான பொருட்களை அங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. சுவிட்சர்லாந்தில் கனா மாஸ்டர் வழங்கும் மாபெரும் கலை அமுதம் 2022 முத்தமிழ் கலை விருந்து. நாட்டு பாடல் புகழ் சூப்பர் சிங்கர்ஸ் செந்தில், கணேஷ், ராஜலட்சுமி, முத்துச்சிப்பி ஆகியோரின் இசை விருந்து. உலக புகழ் ஆடல் கலை நாயகி நர்த்தகி நட்ராஜ் வழங்கும் நடன விருந்து. பட்டி மண்டபங்கள் மூலம் உங்கள் மனம் நிறைந்த மோகன சுந்தரம், பேராசிரியர் ராமச்சந்திரன், சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் பட்டி மன்றம். மேலும் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய கலைஞர்களும் கலந்து சிறப்பிக்கும் கலையமுதம் 2022 சுவிட்சர்லாந்து ஸ்ரீரன் மண்டபத்தில் அக்டோபர் 1-2 தேதிகளில் கண்டுகளிக்க தவறாதீர்கள். ஜெர்மனி நாட்டின் அமைச்சர் ஒருவர் உளவு பார்த்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு இலக்காகி இருக்கிறார். ஜெர்மனியின் தற்போதைய வர்த்தக அமைச்சர் ரோபர்ட் ஹாஃபெக் அவர்கள் தனது மந்திரிசபைக்கு உட்பட்ட அச்சச பணியாளர்களை இவ்வுளவு பார்ப்பதற்காக ஜெர்மன் நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான புண்டஸ்வஃபசிங் ஷுட்ஸை பயன்படுத்தினார் என்று தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இதேவேளையில் ஆரம்ப காலங்களில் ஜெர்மனியின் வர்த்தக அமைச்சரான ரோபர்ட் ஹாபெக்கு ஆதரவாக மக்கள் பலத்த வாக்குகளை அளித்ததாகவும், இதேவேளையில் தற்பொழுது இவரது நடவடிக்கைகள் காரணமாக மக்கள் மத்தியில் இவரது செல்வாக்கு படிப்படியாக இழந்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் எதிர்கட்சியானது இவரது இந்த நடவடிக்கையை அடுத்து தமது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. பசுமை கட்சியினுடைய முன்னாள் தலைவரான ரோபர்ட் ஹாபெக் அவர்கள் தற்பொழுது சில அரசியல் நடவடிக்கைகளில் முன்னுக்கு பின் முரணான சில கருத்துக்களை பயன்படுத்தி வருகின்றார் என்று சில பத்திரிகைகள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றன. ஜெர்மனியில் தற்பொழுது 50,000-க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஜெர்மனியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மொத்தமாக 56,715 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இறந்தவர்கள் எண்ணிக்கையானது 90%, கொரோனா நோய் தொற்றுடைய சதவீதமானது 100,000 பேருக்கு 264.6% இருக்கின்றது. இதேவேளையில் வருகின்ற மாதம் தொடக்கம் ஜெர்மனியில் சில புதிய கொரோனா நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக வைத்தியசாலைகள் மற்றும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு செல்பவர்கள் நிச்சயமாக முகக்கவசத்தை அணிதல் வேண்டும் என்றும், அதாவது FFP2 என்று சொல்லப்படுகின்ற இந்த முகக்கவசத்தை அணிதல் வேண்டும் என்ற சட்டமும் நடைமுறைக்கு வருவதாக தெரிய வருகின்றது. ஜெர்மனியில் இருந்து லூர்து அன்னை திருத்தலம் நோக்கிய பயணம் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 தேதி வரை. அருள்தந்தை ஒருவர் இந்த திருத்தல யாத்திரையை வழிநடத்துகிறார். 3 வேளை உணவு, போக்குவரத்து, விடுதி என்பனவற்றுக்கு 285 யூரோ மாத்திரமே கட்டணம் அறவிடப்படும். விவரங்களுக்கு அனா பாலமுரளி, 0517-3522-298. 20வது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வந்துவிட்டது ஆடை தள்ளுபடி. ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுரிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மொண்ட். இனி உலக செய்திகள். சீனாவானது ரஷ்யாவானது உடனடியாக உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தி சமாதான நடவடிக்கைகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் ரஷ்யாவை வேண்டியிருக்கின்றது. இதேவேளையில் ரஷ்யாவானது தமது தரப்பில் 3 லட்சம் மேலதிக இராணுவத்தினரை தமது படைக்கு சேர்வதற்கு புதிய சட்டம் ஒன்றை இயற்றியுள்ளது. அதாவது ஜெனரால் மொபில்மாகும் என்று சொல்லப்படுகின்ற இராணுவத்திற்கு கட்டாயமான முறையில் ஆட்களை சேர்க்கின்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த விடயத்தில் உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் பூட்டின் அவர்கள் உக்ரைனில் ரத்த ஆர்வண்டை ஓட்டுவதற்கு முயற்சி மேற்கொள்வதாகவும், இதேவேளையில் இந்த இரத்த ஆறு ஓடும் நடவடிக்கைகளில் ரஷ்ய இராணுவத்தினரும் பலர் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளையில் ரஷ்ய தரப்பானது தாம் இதுவரை உக்ரைனின் 60,000 இராணுவத்தினரை கொலை செய்துள்ளதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் நியூயார்க் நகர நீதிமன்றத்தில்
சட்டமா அதிபர் திணைக்களமானது தற்பொழுது வழக்கு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார்கள். அதாவது அண்மை காலங்களாக இவர் வருகின்ற 2024 மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக மறைமுகமாக கருத்துக்களை வெளியிட்டுள்ள நிலையில் இவருக்கு எதிரான பல நடவடிக்கைகள் இப்பொழுது அமெரிக்காவில் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. மிக்க நன்றி. மேலும் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இருபதாவது ஆண்டில் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வந்துவிட்டது. ஆடை தள்ளுபடி, ஆடை திருத்துகள் அனைத்தும் அள்ளி செல்ல முந்துங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்கள் விருப்பத்துக்கேற்ற பல்வேறு வடிவங்களில் சாரிகள், சுரிதார்கள் என அனைத்தும் கிடைக்கின்றன. எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மொண்ட்.